எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஹாலிடேயில் இத்தனை பேர் அசம்பிள் ஆனது பெரிய விஷயம். அதில் மேக்ஸிமம் ப்ரெஸ் பீப்புள். இந்த அதோ அந்த பறவை ஒரு பாட்டினுடைய வரிகள். ஆக்சுவலாக இது மாதிரி ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸ் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். கன்னடத்தில் ஒரு ஃபிலிம் ரெண்டே ரெண்டு ஆர்டிஸ்ட் மாத்திரம் நடித்து காட்டில் மாட்டிக்கிட்ட ஒரு கதை அது மாதிரி. நீங்கள் எந்த இப்போது வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீடம் முன்னாடியெல்லாம் கிடையாது. தாய் பாசம், அக்கா தங்கச்சி பாசம், அப்புறம் ரிவெஞ்ச், அதை தவிர வேறு எதுவுமே சினிமாவில் வராது. வித்தியாசமான சினிமா பார்க்கணும் அப்படின்னா மலையாள சினிமா பார்க்கலாம். இதில் ஸ்டேஜில் நிறைய பேர் மலையாள சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் முத முதல்ல ஒர்க் பண்ண படம் மோகம்ங்கிற மலையாள படத்தில் தான் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக நான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஜென்மபூமின்னு பி என் மேனன், ஒன் ஆஃப் தி ஸ்டால்வர்ட் ஆஃப் மலையாளம் சினிமா, அந்த படத்தினுடைய கேமராமேன் அசோக் குமார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் இது எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல சினிமா கெட்ட சினிமா அதெல்லாம் கிடையாது. ஓடுற படம், ஓடாத படம். ஓடாத படத்தில் சொல்கிறவங்க புலம்பல், ஓடுற படத்தில் சொல்கிறவங்க அதான் ஃபார்முலாம்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ராமராஜன் ஒரு படத்தில் பசுமாட்டுக்கிட்ட பால் கறந்துக்கிட்டே பாடி அந்த படம் ஹிட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பசுமாட்டுக்கு தான் ரொம்ப கிராக்கி ஆகிடும். அதே பசுமாட்டை கொண்டு வந்து, அதே துண்டை கொண்டு வந்து, அதே டிராயரை போட்டு, அதே மாதிரி பாட்டை போட்டு, அது ஒரு பத்து படம் எடுப்பாங்க. திடீர்னு அது ஃபெயிலியர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லுவாங்க, இல்லைண்ணே மார்க்கெட் மாறி போச்சு, இப்போ வேணாம் ஒரு சேஞ்சுக்கு பசுமாடு பாடட்டும், ராமராஜன் பால் கறக்கட்டும் அப்படிம்பாங்க. அதாவது இது ஒரு வியாபாரம். இதில் வந்து எல்லாரும் நம்ம வெளியிலேருந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் கதை அம்சம் ஒரு கருத்து சொல்லலை எல்லாம் சொல்லுவாங்க. யாராவது வீட்டிலேருந்து காசு போட்டு கருத்து சொல்லுவாங்களே, அவன் போட்ட காசு எடுக்க வேண்டாமா? இட்ஸ் அ கமர்ஷியல் வெஞ்சர். ஆனால் அந்த கமர்ஷியல் வெஞ்சர் நாங்களாம் எங்களுடைய ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் 1979-80s படங்களே 10 lakhs 5 lakhs முடிச்சிருவோம். இப்போ ஒரு நாள் எக்ஸ்பென்சஸ்ஸு 40 lakhs போகுதுங்கிறாங்க, 50 lakhs போகுதுங்கிறாங்க. போகுது, வரமாட்டேங்குது. இப்போது நம்முடைய திருமலை சொன்னார், 300 ப்ரொடியூசர் வர வேண்டிய இடத்துல இந்த வருஷம் 50 ப்ரொடியூசர் தான் வந்திருக்காங்கன்னு. அப்போ 250 ப்ரொடியூசர்கள் இந்த வருஷம் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் என்று நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். காரணம், எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக் தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த தொழில் தெரிஞ்சு உள்ளே வரவங்க ஜாஸ்தி. சினிமா அரசியல் மட்டும்தான் உள்ளே வந்து தெரிஞ்சுப்பாங்க. அரசியலையாவது மற்றவங்க காசில் தெரிஞ்சுப்பாங்க, சினிமாவில் நம்ம காசில் தெரிஞ்சுக்கிறது அதான் கடைசியில். இது என்ன அப்படிங்கும்போது பார்த்தா 2 ரூபா நஷ்டம், 3 ரூபா நஷ்டம். அதுக்கு முன்னாடி இப்போ சில பேர் 1 ரூபாவில் படம் எடுக்கிறேங்கிறாங்க, 50,000 ரூபாயில் படம் எடுக்கிறேங்கிறாங்க. யூடியூப்பில் வந்திருக்கு, யூடியூப்பில் கூட ஒரு பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் படம் எடுத்தால் அது யூடியூப்பில் ப்ராஃபிட். யூடியூப்பில் கொடுக்குற பணத்தை விட நான் ஜாஸ்தி எடுத்தேன்னா எப்படி ப்ராஃபிட் வரும்? தவறுவோம், நாம் பண்ணுற நஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம அசோசியேஷனே வந்து எல்லாம் பிரச்சனைகள்லாம் காப்பாற்றணும். இப்போ சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கம் அண்டு நடிகர் சங்கம் ரெண்டுத்துலேயுமே கவர்மெண்ட்டோடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டுட்டாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸர்னாக்க எலெக்டட் பாடிக்கு இனிமேல் வேலை கிடையாது. ஏற்கனவே இருந்த எலெக்டட் பாடி ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணி தில்லுமுல்லுகள்லாம் பண்ணி பல நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கோடி ரூபா வரைக்கும் அதில் ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் 13 கோடி ரூபா வரைக்கும் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்கங்கிறாங்க. இதை கவர்மெண்ட் கிட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நாம் ப்ரொடியூசர்ஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பண்ணி அதை ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதில் தப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தேக டேக்கன் ஓவர் தி பாடி. இப்போது இனிமேல் நான் எலெக்டட் பாடிக்கு வேலை இல்லை. இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க, பட் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு என்ன சினிமாவை பற்றி தெரியும்? அவங்களுக்கு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தெரியும். அதனால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அட்வைசரி பேனல் ஒரு 8 பேர் போட்டிருக்காங்க, 9 பேர் போட்டிருக்காங்க. நடிகர் சங்கத்துக்கு இன்னும் போடல, இதில் 9 பேர் போட்டிருக்காங்க. அந்த 9 பேர் போட்டதுனால நான் திருமலைக்கும் சொல்கிறேன், நாங்கள் 9 பேர் சேர்ந்தால் எதையும் செஞ்சிட முடியும்னு நினச்சிடாதீங்க, அது தப்பு. எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அதான் உண்மையான ஒரு விஷயம்.
அதை தாண்டி யாராவது நடுவில் ஆர்பிட்ரேஷன் பண்ணுறேன், மீடியேஷன் பண்ணுறேன், நான் பஞ்சாயத்து பண்ணுறோம், இல்லை கட்டையும் சேர்த்து வச்சு கட்டை பஞ்சாயத்து பண்ணுறோம், எது சொன்னாலும் அது யாரையும் கட்டுப்படுத்தாது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் கட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக ஒரு டீமை போடுவாங்களா? போட மாட்டாங்க. நமக்கு எல்லாமே வாய் வார்த்தையாக பேசி முடிச்சிடணும், வாய் வார்த்தையாக பேசி முடிச்சிடணும்னு போகும்பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரைட்டர் கூட ஆரம்பத்துலேயே சொன்னார், என் ஒய்ஃபுக்கு மார்ஷல் ஆர்ட் கற்றுக் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் குறைச்சலாக கற்றுக் கொடுங்க, குறைச்சலாக கற்று. திருவள்ளுவர் கூட ரெண்டு அடியில் தான் சொன்னார் எல்லா விஷயத்தையும், நம்ம பொண்டாட்டி ஒரே அடியில் சொல்லி கொடுத்துருவார். அது மாதிரி நம்ம லைஃப்பில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் அடி வாங்குறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் அதாவது தப்பு பண்ணாத மன்னிப்பு கேட்குறவன் வந்து நல்ல மனுஷன் அப்படிம்பாங்க. யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறவன் தான் தாலி கட்டின புருஷன். அதனால் இதுக்கு வந்து அடி வாங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சா, பரவாயில்ல, அப்போ பழகியிருக்கணும். அதுக்காக சொல்கிறேன், நாம் எந்த ப்ராஜெக்ட், எந்த சினிமா, எந்த ட்ரேடு அதுக்குள்ளே நம்ம உள்ளே வரோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அந்த கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக அப்படின்றோம். ஹாலிவுட் படத்தில் ஒரு ஷார்ட்டுக்கு உண்டான செலவு தான் நம்ம ஒரு ஃபுல் படத்துக்கு உண்டான செலவு. அதை நாம் பணத்தை அதை இன்வெஸ்ட் பண்ணால் திருப்பி வருமா? இந்த படத்தோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமலாபால். அமலாபாலுக்கு வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் மார்க்கெட் இருக்குது. தமிழில் தமிழ் நடிகைன்னு சொல்ல முடியாது அவங்கள, மலையாள நடிகை, ஹிந்தி, தெலுங்கு, அப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் தெரிந்த ஒரு ஹீரோயின் போட்டுருக்கிறது உங்களுக்கு ப்ரெஸ். ஏன்னா ஒரு 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 லாங்குவேஜில் படம் எடுக்கிறீங்க, பட் அஞ்சு லாங்குவேஜில் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். அவர் கூட திருமலை சொன்னார், ஆர்டிஸ்ட் பின்னாடி போக வேண்டியிருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் யார் பின்னாடியும் போகணும். ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி சேப்பு கலர் கார் ஒன்று கொடு, இல்லை பச்சை கலர் கார் ஒன்று கொடுன்னா கேட்குறீங்க இல்லையே. எது நல்ல ஃபியூயல் இது இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எது இன்ஜின் நல்லா இருக்குது, எது நல்லா ஓடும், எது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும், எதுக்கு ரீசேல் வேல்யூ உண்டு, அத்தனை கேள்வி கேட்கும்போது படத்தை மாத்திரம் இவங்களை வச்சு போட்டால் வெற்றி அடையுமா, இவங்களை போட்டால் வியாபாரம் ஆகுமாங்கிறது நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை விட்டுட்டு வெறுமனே படம் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது சரியான ஒரு விஷயமே கிடையாது. ரெகுலேஷன்ஸ் இல்லை தமிழ் சினிமாவில் மட்டும், இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்க வாரத்தில் இத்தனை படம் வரணும், அவ்வளோதான் வரணும், அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் கூடவே ரெண்டு சின்ன படம் வந்தாகணும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் தமிழில் மட்டும் நாம் என்ன செஞ்சிட்டோம், எல்லாமே ஒரு இடன் ஏஜென்ட்டாவோட ஒரு பவருக்கு வந்து, அந்த யாரெல்லாம் நம்பி நாம் ஒரு பவருக்கு வரோமோ அவங்களையே ஒழிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் வந்ததுனால தான் இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனும் இப்படி ஆயிடுச்சு, நடிகர் சங்கமும் இப்படி ஆயிடுச்சு. ஒன்று, அந்த இடத்துக்கு வந்தால் ஹானஸ்ட்டாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துக்கு வரக்கூடாது. இது தொடரும். இப்போ விஷால் வந்து அந்த 13 கோடி ரூபாய் அஃபிஷியலாக அவரால் கட்ட முடியலன்னா விஷால் படங்கள் நடிக்கிற போதெல்லாம் இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் உட்காருவாங்க, பஞ்சாயத்துக்கு உட்காந்து பஞ்சாயத்துக்கு உட்காந்து. ஆனால் இப்போது கவர்மெண்ட்டுடைய இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கம் நல்லா மறுபடியும் கேட்டுக்காங்க, எந்த விதமான ஆர்பிட்ரேஷனும் பண்ணுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்பது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த எஸ்ஓ போட்டோம், இவங்க 8 பேர் பேசிட்டாங்க, அதெல்லாம் தப்பு. நாங்கள் 8 பேர் எதுக்கு இருக்கோம், இந்த தடவை போனஸ் கொடுக்கலாமா இங்கே ஒர்க் பண்ணுற அந்த அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு, இப்போது டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம வந்து சீல் பண்ணி கொடுக்கலாமா, இது எல்லாமே நாங்கள் அந்த ஒம்பது பேர் ஒருத்தர் துரைராஜன் ஒருத்தர் வராதனால 8 பேர் சொல்லிட்டுருக்கேன். நாங்கள் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக தானே தவிர, தயாரிப்பாளர் சங்கம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று யாராவது வெளியில் சொன்னால் அதை நம்பாதீங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றுமே பர்சனலாக எதையுமே நான் சொல்ல முடியாது. வெள்ளிக்கிழமை ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் என்றால் வியாழக்கிழமை இரவு தயாரிப்பாளர்கள் தூக்கம் போயிடும். ஏன்னா அது அன்றைக்கி அந்த லாஸ்ட் மினிட்ல தான் கழுத்தில் கத்தியை வச்ச மாதிரி. இப்போ இது சின்ன வயசில் இந்த ப்ரொடியூசருடைய அப்பா வாங்கின கடன் அத்தனையும் அன்னைக்கு தான் வசூல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது எத்தனையோ விஷயங்கள் மாற்றப்பட வேண்டும் தமிழ் சினிமாவில். இன்றைக்கி வந்துருச்சு, இதோ இருக்கு பாருங்கள் மொபைல் ஃபோன். இன்றைக்கி மொபைல் ஃபோனில் இன்றைக்கி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா மொபைல் ஃபோனில்
நம்மளால் சினிமா எடுக்க முடியும். தியேட்டரில் வந்து 1K, ஆனால் இந்த ஃபோன் வந்து 4K, அவ்வளோதான். இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்குள்ளே படம் எடுத்து நாம் செய்யணும். நாம் எடுத்துகிட்டு நாம் போட்ட பணம்லாம் திருப்பி வரும்னு எதிர்பார்த்தால் அது சரியான கால்குலேஷன் இல்லை என்பது தான். எனக்கு தெரிந்த வரைக்கும் 3 மலையாளி ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து படம் எடுத்திருக்காங்க. நாகர்கோயிலா? அவன் நாகர்கோயிலே கேரளா தான் கேட்குறாங்களாம், தெரியாது அவங்களுக்கு. அதனால் நான் இன்டெலிஜென்ஸுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றுத்துக்கும் தப்பாக சொல்ல. நோ அரசியல், பியூர் பியூர் மலையாளி. ஆமாம், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். ஸோ எதுக்காக நம்ம சொல்கிறேன்னா, அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சுக்காங்க. பணத்தை போட்டுட்டு அப்புறம் தேடி தேடி கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு எல்லாருக்கிட்டையும் அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதற்காக சொல்கிறேன். இட்ஸ் அ வெரி குட் அட்டம்ப்ட், நல்லா பண்ணியிருக்காங்க. நோன் ஆர்டிஸ்ட் இருக்குது. அதை விட படத்தில் வந்து ஸ்டோரி லைன் அந்த கிராஃப் பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த படம். ஏன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னு முன்னாடி கேஆர் விஜயா தான் சொல்லுவாங்க, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் டாமினேஷன் ஃபிலிம்ஸ் அந்த காலத்தில் கேஆர் விஜயா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஜோதிகா வரைக்கும் வந்தது. அதுக்கு பிறகு ஆடை கண்ணாடி தோசம் கான்ட்ரவர்ஷியல்ங்கிறது அது என்ன வேணால் இருக்கும். அதனால் பட் அந்த கட்ஸ் வேணும் நடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வந்த அந்த கட்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். காரணம் சினிமா வந்து இன்றைக்கி நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, சினிமாவுக்கு சென்சார் தேவையில்லை. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பர்மிஷன் இல்லாத வருது பார்த்திங்களா, தொலைக்காட்சி, அதுக்கு தான் சென்சார் தேவை. நாம் சினிமாவுக்கு தான் சென்சார் சென்சார்னு கத்திக்கிட்டு இருக்கோமே தவிர, அது ராத்திரி 8 மணி 7 மணிக்கெல்லாம் காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட்டு அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு, என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னே தெரியலை சில சமயம். அப்படியெல்லாம் வரும்பொழுது குழந்தைகள் மனதை பாதிக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. அதுக்கு INB மினிஸ்ட்ரியில் ஒரு இது கம்ப்ளைண்ட் இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது தப்பாக தெரிந்தால் அதை கம்ப்ளைண்ட் கொடுனா தே வில் பி ரிமூவிங் தட் சேனலுடைய அந்த ஆடையோ, ரொம்ப அட்ராக்ஷியஸ் இருந்த சேனலையோ ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு. இனிமேல் சேனல்கள்லாம் எப்படி நடக்கணும், என்ன எப்படி நியூஸ் வரணும், எப்படி வரக்கூடாது என்பதெல்லாம் January 30 மறுபடியும் பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது தெரியும். அதனால் அது அடுத்த கூச்சல் ஆரம்பிக்கும். ஏனென்றால் நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்கிறோம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது என்ன, ஃப்ரீடம்னா என்ன? நான் என் பேக்கெட்டில் கையை வெட்டி என் பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்தால் ஃப்ரீடம், ஏத்துவோம் பாக்கெட்லேயும் கையை விட்டு பணத்தை எடுத்தால் அது ஃப்ரீடம்னாக்க தட்ஸ் நாட் ஃப்ரீடம், அது சரியாக இல்லை. அது வந்து தமிழ்நாட்டில் குளம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அது மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது என்பது என்னுடைய பொது ஜனமாகி என்னுடைய கருத்து. அதனால் இந்த படத்தில் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் யங்ஸ்டர்ஸ், ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் சரியான டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர் படம் ரிலீஸுக்கு எப்போவுமே ஏவிஎம், நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகும்போது ஏவிஎம் நம்ம சரவணன் சார் ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்ன பிரதர் June 8 ரிலீஸ் பண்ணுறீங்க, சினிமாவுக்கு 8 ஆகவே ஆகாது, June 10 பள்ளிக்கூடம்லாம் திறக்குது, அவங்க நோட்புக் வாங்குவாங்களா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குவாங்களா, உங்கள் சினிமாவுக்கு டிக்கெட் வாங்குவாங்களான்னு கேட்டார். அவர் என்கிட்ட கேட்டு கிட்டத்தட்ட 25 ஆச்சு, இன்றைக்கும் நான் மறக்கலை, நான் மற்றவங்களுக்கும் அதை சொல்கிறேன். கான்ஃபிடென்ஸ் வேறு, ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேறு. நம் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் பார்க்கலாம், இன்றைக்கி என்றைக்கு வேணாம். இப்போ வாட்ஸ்அப்லேயே சினிமா வந்துருச்சு, உன்னையாவது பரவாயில்ல, யூடியூப்பில் போடும், வாட்ஸ்அப்பில் வந்து அது படத்தையும் போட்டு இதை பார்க்காதீங்க தியேட்டரில் போயின்னு வேறு போடுறாங்க. என்ன அநியாயமான ஒரு விஷயம். 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி உலக அளவில் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஐகான் என்றால் அது ரஜினிகாந்த், அதை மறக்கவே முடியாது. நமக்கு பிடிக்கும் பிடிக்காது வேறு விஷயம். தி ஏஜ் ஆஃப் 70, ஒரு 300 crores ஆஃப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகன், சீனியர் சிட்டிசன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். வி ஹாவ் டு அப்ரிஷியேட் தட், அதை சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சொல்கிறேன். அது நான் எல்லாருக்கும் சில எல்லாரையும் பிடிக்கும் சொல்ல முடியாது, ஆனால் அதை தாண்டி சில நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கணும். அது மாதிரி தான் இந்த படம். இது அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு ஹாலிடேல கூட வந்திருக்கீங்க, ஹாப்பி பொங்கல் ஹாப்பி நியூ இயர். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, 2017 ஆரம்பித்த படம் இது. 2017 அருணும் டைரக்டர் எங்கிட்ட கதை சொன்ன வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டீம் வந்து ஒரு 3 கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்.
ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நியூ இயர்ல நாங்க வந்து விஷ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயர் உங்களது நம்மளதுன்னு சொல்லி. அப்படி போய் போய் கடைசியில 2020 இட்ஸ் கம்மிங் அவுட் வருது இல்ல சார் ஜோன் சார், இட்ஸ் கம்மிங் அவுட் நவ். இந்த போஸ்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்வைவ். இது வந்து அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் நான் பண்ண ஒரு கேரக்டர் இல்லை, அந்த ஒரு ஸ்டோரியோட இது எங்களோட டீமுக்கு தான் ரொம்ப சூட் ஆகும். திஸ் மூவி ஹஸ் பின் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, பட் ரொம்ப ஒரு சுகம் கொடுத்த ஒரு ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இட்ஸ் அ வெரி யங் யூத்ஃபுல் டீம், இதோட ரைட்டர் டிரெக்டர் டிஓபி இபி ஏடிஸ் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ஒரு 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 ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம். என்னென்னா இப்போ இங்கே இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து அந்த படத்துக்கான ஒரு பட்ஜெட் இருக்கும், அந்த அந்த பட்ஜெட்டில் பண்ணால் அந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ், ஐ மீன் ப்ரொடியூசருக்கு லாஸ் இருக்காது, தெர் வில் பி அ ப்ராஃபிட், தட் இஸ் த ஃபேக்டர் இன் எவ்ரி பிஸ்னஸ். ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட்டில் பண்ண படம், ஆனால் அதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங், எங்கிட்ட கதை சொல்ல வரும்போது கூட அந்த அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணி தான் இவங்க வந்திருந்தாங்க. அருண் ஹூஸ் த ரைட்டர் ஆஃப் த ஃபிலிம், அண்ட் அருண் வந்து 3 இயர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே, அண்ட் ஐ திங்க் அருண் இல்லைன்னா இந்த படம் இல்லை லிட்ரலி, அண்ட் அதர்வைஸ் ஆல்சோ இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான் வந்து அருணோட அருண் அம்மா டிரெக்டரை வந்து அப்பான்னு கூப்பிடுவேன். But this man, we all are so grateful to him because இதில் வந்து பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் டுடேஸ் டாப் டெக்னீஷியன்ஸ், ஆனால் இந்த அருண் இவரோட இவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இந்த படத்தோட கதை இந்த உண்மையை பார்த்து அவங்க எல்லோரும் சேலரி ரொம்ப கம்மி பண்ணி வந்திருந்தாங்க. சச்சினாக இருந்தாலும் ஜேக்ஸ் பிஜாயாக இருந்தாலும், நான் முன்னாடி அருண் கூட ஃப்ரெண்ட் இல்லை, அதனால நான் சேலரி கம்மி பண்ணல. பட் சீரியஸ் நோட், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது த்ரூ அவுட், பட்ஜெட் இஷ்யூஸ், லொக்கேஷன் இஷ்யூஸ், டேட்ஸ் இஷ்யூஸ், ஆனால் அதையெல்லாம் தாண்டி தீஸ் 3 சோல்ஸ் வினோத் அருண் சந்தா அண்ட் கவாஸ்கர் இவங்க 4 பேரும் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி, எனக்கு என்னென்னா நான் வந்து நிறைய வினோத் சொன்னார் இந்த படத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்குன்னு, உண்மையாகவே அது ஒரு பெரிய கஷ்டமாக எனக்கு தோணலை, பட் இந்த படம் இன்னைக்கு இங்கே வெளியில் கொண்டு வரதுக்கு இவங்க கஷ்டப்பட்டது பார்த்தா நான் பண்ணது எதுவும் கிடையாது. எங்கிட்ட இன்னொரு வாட்டி மர ஏற சொல்லும்போது நான் வந்து அங்கே யோசிச்சேன்னா அந்த 2 மினிட்ஸ் டிலேக்கு வந்து இவங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ இவங்களோட உண்மையும் இவங்களோட சினிமா மேலே இருக்கிற அந்த லவ் பார்த்தது நான் ஆக்சுவலி நிறைய உணர்ந்துட்டேன், நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அண்ட் வினோத் டிரெக்டர் வினோதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஐ ஸ்டில் ரிமெம்பர் வினோத் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு ஹோட்டல் வரும்போது கதை நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, நான் நின்று ஸ்டோரி சொல்லிக்கலாமா, எனக்கு உட்கார்றதோட நின்று சொன்னால் எனக்கு நல்லா இருக்கும்னு. அப்போ வந்து அவரோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட், ஒரு 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 உண்மை இருந்தது, ஒரு ஒரு யுனிக்னஸ் இருந்தது, ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தது, அண்ட் அது த்ரூ அவுட்டாகவே பார்த்துட்டு இருந்தேன் அவரோட டிரெக்ஷனில் கூட. அண்ட் ஃபிசிக்கலாகவே என்ன சொல்கிறது ரொம்ப அவரோட ஹெல்த்தை ரொம்ப கேர் பண்ணிப்பார், அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்தாலும் ஹீ வுட் பி லைக் கூல், எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து. ஐ திங்க் ஒரு டிரெக்ட்னஸ் அ கேப்டன் ஆஃப் ஷிப், அண்ட் நீங்கள் இப்படி இருந்தாலே ஐ திங்க் யூ கேன் கோ லைஃப் லாங், நிறைய சக்சஸ் வரப்போகுது, இஸ் வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங். அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் வினோத். எனக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் பிகாஸ் சோ மெனி நியூ கமர்ஸ் அண்ட் இவங்க லான்ச் ஆகிற ஒரு படத்தில் லீடாக நான் இருக்கிறேன், என் மூலமாக இல்லை, ஐம் நாட் டேக்கிங் த கிரெடிட்ஸ், பட் அட்லீஸ்ட் எனக்கு அது ஒரு ஒரு முக்கிய பார்ட்டாக முடியுதுன்றது ஒரு ரொம்ப ஹம்பிளிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அருண் வந்து சொன்னார் ஆல்ரெடி இந்த ஸ்டோரிக்கு பிஹைண்ட் ஆன ஸ்டோரி அவர் சொல்லலை, டிட் யூ டெல் தட், யா. ஸோ அவரும் அவரோட ஒய்ஃப் கூட ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தார். ஸோ அந்த ட்ரெக்கிங் நடுவில் ஒரு வைல்ட் ட்ரெக்கிங், அந்த ட்ரெக்கிங் நடுவில் கொஞ்சம் தூரமாக த வர் லாட் ஆஃப் பைசன்ஸ், வாட் இஸ் பைசன்ஸ் இன் தமிழ், காட்டெருமை, யா, பைசன்ஸ் இருந்தார். ஸோ அவர் கொஞ்சம் பயந்துட்டார், க்ரூ இருந்தாலும் கொஞ்சம் அடி போயிட்டார். So that is that moment you felt like okay, wow, you know, it's not about being a man or being a woman, it's about the strength.
So that is the crux of the story. And in the padam vandu, I'm sure avanga vandu neriya perukitta neriya directors illa producers neriya technicians kitta narrate pannirukom and neriya opinions irundhathu oru oru female vandu kaattukulla action panni fight panni varudhu adu eppadi irukum adu namba mudiyilla andha maadhiri neriya opinions irundhathu and I think in the padathoda oru strength enna all these the main technicians aruna irundhalum vinod shanda இவங்கெல்லாம் லைஃப்பில் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு ஃபீமேல் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அருண் இஸ் ரேஸ்ட் பை அ சிங்கிள் மதர், வினோதோட அம்மாவும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, சாந்தா. ஸோ எல்லாருக்குமே ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் ஜோன் சார், ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு 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 ஃபீமேல் பவர் என்ன, ஒரு ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்த்துக்கிட்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய நிறைய விதமாக இமோஷனலாக லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் ஜெயிச்சு வெளியில் வருது. இட்ஸ் ஆல் த ஸ்ட்ரென்த் இஸ் ஆல் சிமிலர். ஸோ அது எனக்கும் என்னோட லைஃப்பில் வந்து என்னோட பிக்கஸ்ட் ரோல் மாடல், என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் மை மதர். ஸோ நான் வந்து இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பண்ணி பண்ணாலும் என்னோட அம்மா வந்து அனுபவித்த கஷ்டங்கள் யோசிச்சு பார்த்தா இட்ஸ் நாட் ஈவன் 10% ஆஃப் இட். ஸோ வி ஆல் பிலீவ் இன் திஸ் ஸ்டோரி, வி ஆல் பிலீவ் இன் திஸ் சினிமா, அண்ட் வி ஆல் பிலீவ் தட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி ஷுட் பி டோல்ட். ஸோ தட் வாஸ் த மெயின், என்ன சொல்கிறது, என்ன ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள அது இருந்தது. அதனால தான் இன்னைக்கு இந்த படம் இங்கே வெளியில் வருது. அண்ட் ஐம் ஷுர் திஸ் மூவி இஸ் கோயிங் டு டூ வெரி வெல். ஆடே வந்து ஆடே நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய கஷ்டங்கள் தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்ரிபடி ஹேட் அ பாசிட்டிவ் ஒப்பீனியன் அபவுட் இட். பட் அது ஏ சர்டிஃபிகேட்னால அது எங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருந்தது. இனிஷியல் க்ரௌடு வர்றதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. பட் இந்த படம் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரு நல்ல கதை. இது கண்டிப்பாக இந்த படம் சொசைட்டியில் ஒரு ஒரு இம்பேக்ட் உண்டாக்கும். ஒரு ஒரு இட்ஸ் வெரி குட் சினிமா, குட் ஸ்டோரி, அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் கொண்டு வரும்னு நம்பி பண்ண படம். அண்ட் இட் இஸ் யூ சர்டிஃபிகேட், ஸோ ஐ கேன் ஹாப்பிலி சே இட்ஸ் அ கிளீன் ஃபில்ம். ஸோ ஐ ரியலி ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் திஸ் மூவி இஸ் கோயிங் டு ராக். ஜோன்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக சினிமாவுக்கு பின்னாடி இருந்து எங்களோடலாம் சீனியர், அவருக்கு டெபியூன்னு சொல்ல முடியாது பிகாஸ் சினிமா நிறைய மைனா படத்துலேருந்து இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். மைனா இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் மறுபடியும் ஜாயினிங் டுகெதர். ஸோ ஐ ப்ரே தட் மேஜிக் ஒர்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த டிக்னிட்ரிஸ் யூ கம் டுடே. தேங்க்யூ சேகர் சார் அண்ட் தேங்க்யூ ஜான் மேக்ஸ், வெரி குட் ஃப்ரெண்ட், மைனா படத்தில் ப்ரொடியூசர். இட்ஸ் பீன் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி, வெரி சோல்ஃபுல் ஜேர்னி. அண்ட் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் சூன். அண்ட் ப்ரெஸ், நீங்கள் எல்லோரும் ஆஸ் ஆல்வேஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரியும். கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். அண்ட் டு ஆடியன்ஸ் ஆல்சோ, ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட்.